பிரச்சு வளைச்சு பாரு இந்த உலகம் உயரும் பாரு உலகம் உயரும் பாரு. அதனால தாங்க சொல்றேன், உலகமே உயருதுன்னா யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவர்களை தேடித்தான் வெற்றி வரும்னு. இந்த உலகத்துல 6000 மொழி பேசுறாங்களாமாங்க, ஆனா அவங்க எல்லாத்துக்குமே, ஏன் நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான மொழி ரெண்டே ரெண்டு தாங்க. ஒன்னு அம்மா, இன்னொன்னு என்ன தெரியுமா? உழைப்பு தாங்க. நீங்க சொன்னீங்க உலகத்துக்கே பொதுவான மொழி ஒன்னு அம்மா, இன்னொன்னு உழைப்புன்னு சொல்லி. அந்த உழைப்ப வச்சு அம்மாவையும் காப்பாத்துறாரு அப்பா, அவரோட பாசம் தாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி. சரிதாமா, அதத்தான் நானும் சொல்றேன், அப்பான்னா உழைப்பு, உழைப்புனாலே வெற்றின்னு. இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, பணம் இருந்தா வெற்றி கிடைச்சிரும், பணம் இருந்தா வெற்றி கிடைச்சிரும்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ உழைக்கிறீங்களே, அந்த உழைப்பிற்கு பணம், பணத்துக்காக தானே ஓடுறோம், பணத்துக்காக தான் ஓடுறோம்னு சொல்றாங்க சார். ஆனா பணம் என்பது நம்முடைய உழைப்புக்காக கிடைத்த ஊதியமே தவிர அந்த பணத்திற்கான கிடைத்த வெற்றி கிடையவே கிடையாதுங்க. ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரியே, சரி பணத்தை வச்சுட்டேன் நான் வெற்றியும் வாங்கிட்டேன் அப்படின்னா, ஒன்ன மட்டும் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, பணத்தினால் அடைகிற ஒவ்வொரு வெற்றியின் பின்னாடியுமே ஒரு குற்றம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. நம்மளை 4 பேர் கை தட்டுவதும் பாராட்டுவதும் வெற்றியா? அது நம்முடைய வெற்றிக்கு கிடைத்த பாராட்டுங்க. அப்போ சரிம்மா, வெற்றினா என்னதான்? நம்ம ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு என்றைக்கு அந்த இலக்கை நிர்ணயித்து அதை அடைகிறோமோ அதுதாங்க வெற்றி. இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கை நடத்தினாங்க, அதுல தெரிய வருது உலகத்தில் அதிகமான உழைப்பாளிகளை கொண்ட நாடு இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, இதை மட்டும் அதனால தாங்க நானும் சொல்றேன், உழைப்பு யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்கள தேடிதான் வெற்றி வருவாங்க. ஏமா விவசாயம் தான் உழைக்கிறான், எல்லாரும் தான் உழைக்கிறான், ஆனா அவனுக்கு வெற்றி கிடைக்கலையேன்னு சொன்னா எனக்கு ஒண்ணு தெரியுதுங்க, நம்ம சாப்பிடுகிறமே சாப்பாடு அப்பொழுது நம்முடைய பசி நிறைகிறது, அதில் தெரியவில்லையா விவசாயியின் வெற்றி? நம் மானத்தை காக்க நாம் உடுத்தி கொண்டிருக்கின்றோமே துணி, அதில் தெரியவில்லையா நெசவாளியின் வெற்றி? ஏன் ஒரு கல்லை கூட கடவுளாக வணங்க வைக்கின்றதே, அதில் தெரியவில்லையா ஒரு சிற்பியின் வெற்றி? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நமக்கு எல்லாத்துக்குமே இவங்க எல்லாம் சொல்ற பாரு, நம்முடைய கல்வி, நம்பிக்கை, அதிர்ஷ்டம், விதி எல்லாமே ஒரு நேரத்துல தாழ்ந்தும் துவழ்ந்தும் எல்லா இடத்துலயும் போயிரும். ஆனா நம்முடைய கஷ்டப்படும் போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் நம்ம கூட வர ஒரே ஒரு நண்பன் யாரு தெரியுமாங்க? நம்முடைய உழைப்பு மட்டும்தாங்க என்னைக்குமே நம்ம கூட வரும். இறுதியாக ஒன்றை சொல்லுங்கிறங்க, உழைக்காமல் கிடைத்த வெற்றி உனக்கு சொந்தமில்லை, நீ உழைத்ததால் கிடைத்த வெற்றி வேறு யாருக்கும் சொந்தமில்லை. நீ உழைத்ததால் கிடைத்த வெற்றி வேறு யாருக்கும் சொந்தமில்லை, உழைத்தவர்களை மட்டும்தான் இந்த உலகமும் சரித்திரமும் பேசும். அதே போல உழைப்பை உரமாக்குபவர்களின் வீட்டு விலாசத்தை வெற்றி தேவதை விசாரித்து விட்டு அப்படியே போய்விடாமல் அங்கே நிரந்தரமாக நிச்சயமாக குடிக்கொள்வாள்.